ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரியை அமல்படுத்துவதை மத்திய அரசு ஜூலை மாதத்திற்கு ஒத்திவைத்துள்ளது வரி விகிதங்களை நிர்ணயம் செய்வது தொடர்பான ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் டெல்லியில் இன்று நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஜேட்லி ஒன்றரை கோடி ரூபாய் வரை வரையிலான பணப் பரிவர்த்தனைகளில் தொன்னூறு சதவிகித பரிவர்த்தனைக்கு மாநில அரசு வரி விதிக்கும் என்று தெரிவித்தார் இதற்கு மேற்கு வங்கம் தவிர பிற மாநிலங்கள் சம்மதம் தெரிவித்ததாகவும் அருண்ஜேட்லி தெரிவித்தார் இதேபோல ஒன்றரை கோடி ரூபாய்க்கு அதிகமான பரிவர்த்தனைகளை மத்திய மாநில அரசுகள் சம அளவில் பகிர்ந்து கொள்வது என தீர்மானிக்கப்பட்டதாகவும் அருண்ஜேட்லி தெரிவித்தார் இதன்படி ஜிஎஸ்டி ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமல்படுத்துவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக அருண்ஜேட்லி தெரிவித்தார் இதனிடையே சரக்கு மற்றும் செவை வரி அமலாக்கம் போன போதிலும் மத்திய மாநில அரசுகள் இடையிலான அதிகார பகிர்வில் முக்கிய முடிவு எட்டப்பட்டுள்ளதாக தமிழக அமைச்சர் கே பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார் வரி வசூலிக்கும் அதிகார பகிர்வுக்கு ஒரு முக்கிய முடிவு இன்னைக்கு அதில் என்ன முடிவு எப்படி அம்மா முதல்ல சொன்ன விஷயம் ஒன்றரை கோடி என்ற ஒரு கட் ஆஃப் எடுத்து அதற்கு மேலே மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இரண்டும் கலெக்ட் பண்ணுறது ஃபிஃப்டி ஃபிஃப்டின்ற ரேஷியோல அதற்கு கீழே வந்து எப்படி முழுமையாக மாநில அரசாங்கம்னு சொல்லியிருந்தோம் அதில் அன்றைக்கு வந்து ஒரு கருத்தொற்றுமை அதில் ஈடுபட்டிருக்கிறது அதில் வந்து தொண்ணூறு பர்சன்ட் மாநிலங்கள் ஹேண்டில் பண்ணணும் பத்து பர்சன்ட் வந்து மத்திய அரசாங்கம் ஹேண்டில் பண்ணணும்னு முடிவெடுத்திருக்கிறாங்க